வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. வரையறுக்கப்பட்ட ஊதியம் மற்றும் குறைந்தபட்சம் 18,000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவது, வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை மாவட்ட அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதன் முன்னிட்டு ஜூலை 10 அகில இந்திய கோரிக்கை தினமாக இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இந்த காலமுறை ஊதியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்திடம் வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் எங்களுக்கு பதவி உயர்வு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு வழங்க வேண்டும், ஓய்வூதியத்தை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்க வேண்டும், பணிக்கொடையை எங்களுக்கு 10 லட்சமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இது ஆண்டாண்டு காலமாக இந்த கோரிக்கையை நாங்களும் அரசிடம் வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த போராட்டம் வலுப்பெறும் என்பதையும் மாநில மையத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது எல்லாமே எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும். தமிழக அரசின் முன்னாள் முதல்வராக அவர் பதவியேற்றிருந்த போது எங்களுக்காக அறிவித்த அந்த 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்து வலியுறுத்தும் பொழுது இறந்த முதல்வர் அவர்கள் எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குவதாக எங்களுக்கு ப்ராமிஸ் செய்திருந்தால் அதை உடனடியாக எங்களுக்கு அந்த கோரிக்கையை இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு ஏற்று அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய அந்த ஊதியமானது அங்கன்வாடிக்கு வெறும் கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்து வேலையையும் மாநில அரசாங்கத்தின் வேலையும் ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே அறிவிக்கப்பட்ட 1,500 அறிவிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது, இன்று வரையிலும் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. இது எங்களுக்கு உடனடியாக வழங்க விடுவதால் போராட்டம் வலுப்பெறும் என்பதையும் போராட்டத்திற்கு இந்த அரசு எங்களை தூண்டுகிறது என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.